ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சொல்லுவோம், இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் சொல்லுவோம், நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது மெரெயின் இன்ஜினியரிங்கை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், மெரெயின் இன்ஜினியரிங்க்கு நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தோன்னா IMU CET எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மெரெயின் இன்ஜினியரிங் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் நேஷனல் லெவலில் அந்த டெஸ்ட் எழுதி நீங்கள் நேஷனல் லெவலில் இருக்கிற காலேஜ் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அது வேறு ட்ராக்கு. ஆனால் TNEA மூலியமாகவும், சரியா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாகவும் நம்ம மெரெயின் இன்ஜினியரிங் படிக்க முடியும். அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 weeks முன்னாடி கூட ஒரு பையன் வந்து கால் பண்ணி, சார் எனக்கு வந்து நான் மெரெயின் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் எனக்கு கிடச்சிச்சு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தால் மட்டும் தான் நீ வந்து மெரெயின் இன்ஜினியரிங் படிக்க முடியும்னு சொல்கிறாங்க சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் TNEA மூலியமாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. அதே மாதிரி சில காலேஜஸில் நீங்கள் படிக்கிற மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் சொல்லுறது, ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, அட்மிஷன் ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுறது, நம்மளே நீங்கள் டேரெக்டாக தொடர்பு பண்ணலாம். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, TNEA மெரெயின் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு, ஆனால் அந்த பசங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலை, அப்போ நான் ஜென்ரல் கவுன்சிலிங் திரும்ப அட்டன் பண்ணி நான் வேறு பிரான்ச் நான் என்ன பண்ண எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்க வந்து நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற கவலையை விட்டுட்டு நம்மளே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்திங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டேரெக்டாக நமக்கு கால் பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் இந்த அப்டேட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து சொல்கிறதா மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.